question number 16 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5 பிசினஸ் கிளாஸ்ல இந்த வேல்யூ ஆஃப் திஸ் கொடுத்துருக்கு. இதுல யூ கேன் டேக் 5 5 5 அப்படியே வச்சுட்டு இதுல 4 வந்து காமனா இருக்கு இல்லையா. இதுல வரக்கூடிய அந்த 4 வந்து வெளியில எடுத்துரு. அதே மாதிரி இங்க -3 இருக்கு, தட் ஆல்சோ யூ டேக் அவுட் சைடு. அப்ப இங்க கீழே என்ன வரும், x5 z, இங்கேயும் x5 z. அப்ப இந்த இடத்துல R2 R3 ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறப்போ த ஹோல் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. வென் 2 ரோஸ் ஆர் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கிறப்போ டிட்டர்மினன்ட் டு டெல்டா ஈக்குவல் டு 0. நவ் இஃப் ஏ இஸ் என் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 then determinant A inverse equal to the answer என்ன கொடுத்துருக்கு, 1 by determinant A. இது வந்து கரெக்டான ஆன்சர். இதுல வந்து இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, சப்போஸ் இப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏ இஸ் ஏ சேவையில் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்க. இப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தென் தேர் எக்ஸிஸ்ட் அனதர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி சச் தட் பியும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். தென் வாட் இஸ் த கண்டிஷன், ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ. ஐங்கிற யூனிட் மேட்ரிக்ஸு, இது என்ன ஆர்டரோ அதே ஆர்டர் தான் இதுவும் இருக்கும். ஏபியை மல்டிப்ளை பண்ணாலும் பிஏவை மல்டிப்ளை பண்ணாலும் அது யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் அது வந்து இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்குரிய ஆன்சர் வந்து இது. அடுத்தது இஃப் ஏ இஸ் ஏ மேட்ரிக்ஸ், இஃப் ஏ இஸ் ஏ 3 by 3 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 4 தென் டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் இதோட ஃபார்முலா புக்லேயே கொடுத்துருக்கு, 1 by determinant ஏ. இது எல்லாமே புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல் ஃபார்முலாவும் அங்கே கொடுத்துருக்கு, அதை கொஞ்சம் நல்லா வெரிஃபை பண்ணிக்க. இதோட ஆன்சர் வந்து இந்த டிட்டர்மினன்ட் ஏ 4 கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 1 by 4. இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு3. டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்கு. யூ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அர்ஜிஏ. க்வெஸ்சன் அர்ஜிஏ வா, எஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் அர்ஜிஏ. அப்போ இதுக்குரிய ஃபார்முலா, இதில் எல்லாமே இந்த ஃபார்முலா மட்டும் நீ நல்லா பார்க்கணும். அர்ஜிஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ, இங்கே பவர் வந்து n-1, இதுவும் உங்கள் புக்கில் இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்க. ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ என்ன, 3. என்னோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்கு, 3. இந்த 3 வேற, இது டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ, இந்த 3 வந்து ஆர்டர். அப்போ 3 ஸ்கொயர் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 9. இதோட ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கு, 3 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இதோட இந்த வீடியோவோட அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.